நண்பர்களுக்கு வணக்கம் இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பருடன் நம்மக்கிட்ட இருக்க மொபைல் நம்பர் எப்படி ஆன்லைனில் லிங்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சர்வீஸ் நம்பருக்கு மொபைல் நம்பர் இணைக்காதவங்களும் இணைக்க முடியும் ஏற்கனவே இருக்கிற மொபைல் நம்பரை அப்டேட்டும் பண்ண முடியும் அதை எப்படி ஆன்லைனில் லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் டிஏஎன்ஜிஇடிசிஓ அப்படின்னு கோ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கோ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் அதில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓபன் ஆகிடும் இப்போது பில்லிங் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை லாங் பிரஸ் பண்ணுங்கள் இது மாதிரி வரும் இப்போது நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஓனர் டேனன்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஓனர்னால் நீங்கள் தான் டேனன்ட் அப்படின்னா வாடகைதாரர் வாடகை வாடகைக்குடி இருக்கிறவங்க இப்போது இந்த இடத்துல உங்களுடைய ஈபி சர்வீஸ் நம்பர் கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பரை இங்கே கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா இபி கனெக்ஷனோட உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும் இப்போது நான் வந்து ஓனர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல த்ரீ ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓனர் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்கு இரண்டாவது ஓனர் பார்த்து வாடகைக்குடி இருக்காங்களே அவங்களுக்காக ஓனர் மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம் இன்னொன்று டேனட் மொபைல் நம்பர் வாடகைக்கு யார் இருக்காங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஓனர் மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை கொடுத்துட்டு அதுக்கு கீழே சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின் இருக்கு இல்லையா இந்த பாக்ஸில் உங்கள் ஈபி சர்வீஸ் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கணும் முழு நம்பர் என்ட்ரு பண்ணணும் ஜீரோவில் ஆரம்பிக்கும் முழு நம்பர் இது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் அப்படிங்கிற பாட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ண உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஏற்கனவே சர்வீஸ் நம்பருக்கு மொபைல் நம்பர் இணைக்காதனால நாட் அவைலபிள்னு இருக்குது அதனால் இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் நம்பருக்கு மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கலாம் அதுவே ஏற்கனவே மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் மொபைல் நம்பர் லாஸ்ட்டு ஃபைவ் நம்பர் இருக்கும் இந்த நம்பர் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸில் புது மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய புது நம்பருக்கு ஓடிபி வரும் இப்போ புது நம்பர் கொடுத்தீங்களையோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணணும் சரியான ஓடிபி நம்பரை எடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே ப்ரூப் ஐடி ப்ரூஃப் ஏதாவது அப்லோட் பண்ணணும் அதுக்கு எப்படின்னா ஜேபிஜி ஜேபிஇஜி பிஎன்ஜி பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டில் முந்நூறு கேபிக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிக்கணும் நான் ஆதார் கார்டு அது மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கேன் ஐடி ப்ரூஃப்க்கு இப்போது சூஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபைல் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் எந்த ஃபைல் வச்சிருக்கிறீங்களோ அதை பார்த்துட்டு அந்த ப்ரூப்பை செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே இப்போ அப்லோட் பண்ணணும் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது சோர் அப்படின்னு கேட்கும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்திங்கன்னா இது மாதிரி பெயர் வந்துடும் இப்படி வந்தால் தான் கரெக்டாக ப்ரூஃப் அப்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த இடத்துல விளக்கம் கொடுத்துருக்காங்க ஐடி ப்ரூஃப்க்காக என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுக்கலான்னு படித்து பார்த்துக்கோங்க இந்த டாக்குமெண்ட்டை தான் முன்னூறு கேப்புகளும் எடுத்து வச்சிருக்கணும் இப்போது சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சப்மிட் கொடுத்தாலே நம்ம லிங்க் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் முடித்த பிறகு இந்த மொபைல் நம்பரை இந்த இபி கனெக்ஷன் நம்பரோட இணைக்கப்படும் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் சைடில் வெரிஃபிகேஷன் பார்த்து முடித்த பிறகு நம்மளுடைய புது நம்பர் அப்டேட் ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் லிங்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ்லாம் வரும் இந்த வழியில் அப்டேட்டும் பண்ண முடியும் புதிய நம்பர் லிங்க் பண்ணவும் முடியும் ஓகே இப்போது இந்த இடத்துல த்ரீ லைன் இருக்குது இல்லையா அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோர் ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே மொபைல் நம்பர் நேரடியாக லிங்க் பண்ணுற ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம எந்தெந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஆப்ஷனை இதில் பார்க்கலாம் மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நீக்கலாம் அந்த சர்வீஸ் நம்பருக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை நீக்கிக்கலாம் நாலாவது ஆப்ஷன் மொபைல் எண்களை புதுப்பிக்கவும் அப்டேட் பண்ணிக்கலாம் நிறைய நம்பர் அப்டேட் பண்ணிக்க முடியும் இப்போது இந்த ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு உதாரணத்தை காட்டுறோம் பாருங்களேன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்களை சரிபார்க்கவும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதில் எத்தனை மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் இங்கே இருக்கும் இதில் எப்படி இணைக்கிறது அப்படின்னா மொபைல் நம்பர் அப்டேட் அதாவது மொபைல் நம்பரை புதுப்பிக்கும்ன்றது இல்லையா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓனர் அதுக்கப்புறம் வாடகை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணிக்க முடியும் ஒரு சர்வீஸ் கனெக்ஷனுக்கு நாலு நம்பர் வரைக்கும் லிங்க் பண்ணிக்கலாம் ஓகே முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்